ரட்சிப்பினால் கர்த்தருடைய சந்திக்கிறார் என்றால் தெய்வம் செய்கிற இரண்டாவது பெரிய அதிசயம் அற்புதம், சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் அதட்டி போடுவார். ஆமென் சொல்லுங்க. காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவார். விசுவாசிக்கிறீர்களா? வாழ்க்கை படகை ஆரம்பித்த உடனே, வாழ்க்கை பயணத்தை துவங்கின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. வாழ்க்கை ஆரம்பிச்ச நாளது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். கஷ்டத்துக்கு முடிவில்லை, பிரச்சனைக்கு முடிவில்லை, வியாதிக்கு முடிவில்லை, சஞ்சலத்துக்கு முடிவில்லை. ஆனால் ஒன்று நீ மறந்து போகாதே, உன் படகில் கர்த்தராகிய இயேசு உண்டு. அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவரை தட்டி எழுப்பு. அவர் கொந்தளிப்பை அடக்குவார், அடட்டுவார். ஹல்லேலூயா. காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவார். அவரை தட்டி எழுப்பு. அவர் உன் படகை ஓட்டி செல்லட்டும். அவர் படகின் பின்னணியத்தில் அல்ல, முன்னணியத்தில் இருப்பாராக. அவர் உன்னை நடத்துவாராக. அவர் உன் குடும்பத்தை நடத்துவாராக. நம் தலைமுறையை தேவன் நடத்துவாராக. நம் சபையை கர்த்தர் நடத்துவாராக. அப்பொழுது கொந்தளிப்பல்ல கர்த்தர் அதட்டி போடுவார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு மிஞ்சிய சமுத்திரத்தின் அலைகள் ஏது? சமுத்திரத்தை தன் கைப்பிடிக்குள்ள வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே சமுத்திரம் நமக்கு எதிராய் வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தெய்வம் அடக்கி போடுவார். நீயோ வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து போவாய். ஹல்லேலூயா. அர்த்தம் என்னவென்றால், உன் கால்கள் சறுக்காது, உன் காலடிகள் உறுதியாயிருக்கும். நீ இனி வீழ்ச்சி அடைய மாட்டாய். நீ விழுந்து போவதில்லை, இனி விழமாட்டாய். கர்த்தர் நிறுத்தினது நிறுத்தினதுதான். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் உன் அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ வீழ்ச்சி அடைந்து போவாய் என்று எதிர்பார்க்கிறார்கள். நடக்காது. கர்த்தர் உன கண்மலையின் மேல் வச்சிருக்கிறார். கண்மலையின் மேல் வச்சிருக்கிறார். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. பெருவெள்ளத்திற்கு பெரும் புயலுக்கும் நீ அசைக்கப்படுவதில்லை. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தா பாசமாய் செல்லும் பையன் பள்ளியான்.